ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்டோப் அகாடமியிலேருந்து உங்கள் கிருஷ்ணன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனம் சிதறாமல் படிப்பது எப்படி, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு டாபிக் தான். ஸோ இருந்தாலும் இதை வந்து பற்றி நான் சொல்லி தான் ஆகணும், ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேவையான ஒரு டாபிக், ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இதை பற்றின ப்ரீஃபான ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்க போகிறது கிடையாது, சிம்பிளாக முடிச்சிருவேன், ஓகேங்களா? ஏன்னா இது என்ன தான் வந்து நம்ம விளக்கங்கள் கொடுத்தாலுமே, ஓகேங்களா, இது வந்து இருக்க தான் செய்யும், பட் இதை வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம வச்சுக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொல்ல போகிறேன், ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு 3-4 மினிட்ஸ் தான் இருக்கும், ஓகேங்களா? ஓகே, நல்லா கவனிங்க. ஸோ கவனம் சிதறாமல் படிப்பது எப்படி? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, ஒரு ஒர்க் செய்கிறப்பையும் சரி, நீங்கள் ஒன்ஸ் போஸ்டிங் வாங்கினதுக்கப்புறம் அங்கே போய் செய்கிற வேலையிலையும் சரி, அந்த கவனம் சிதறிச்சுன்னா அந்த கவனம் சிதறிச்சுன்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு பேர்த்தோட ஒரு 2-3 பேரோட எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் நிறைய இதில் பார்த்துருப்பீங்க, அந்த பெயிண்ட் அடிக்கிற வேலையெல்லாம் வந்து பார்த்தோன்னா செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ ஒரு 16th ஃப்ளோரில், 18th ஃப்ளோரில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெரிய ஒரு கட்டடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தோன்னா வெறும் கயிற்றுல மட்டும் தொங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, பெயிண்ட் அடிச்சிட்ருப்பாங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி கிளாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டுருப்பாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் கம்பத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்து பயங்கரமாக ஒயர்லாம் பார்க்குறப்பே பயமாக இருக்கும், அந்த ஒயர்லாம் என்ன பண்ணுவாங்க, நிந்து வேலை செஞ்சிட்ருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த கரண்ட் கம்பத்துலேருந்து வேலை செய்கிறவங்களும் சரி, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்து நம்ம ட்ரெயின்லேயோ ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அந்த டீ எடுத்துகிட்டு போகிறவங்க, அந்த டிஃபன் விற்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ஓட ஓடவே ஏறுவாங்க, அந்த கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீயோட கேன் வச்சுக்கிட்டோம், அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பொருள் வந்து விற்கிறாங்கன்னு சாப்பாடே விற்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அது ஒரு கையில் தாங்கிக்கிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு கையில் ஓட ஓட ட்ரெயின் ஓட, அதாவது ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்மில் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக தான் போகும், ஓகேங்களா? ஸ்லோவாக நிற்கிறதுக்காக ஸ்லோவாக போயிட்டுருக்கோம், அதே வேகத்தில் ஏறி என்ன பண்ணுவாங்க, உள்ளே போய் பொருள் வைப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலையில் அவங்க ரொம்ப கவனமாக இருந்தே ஆகணும், ஓகேங்களா? அந்த கவனம் கொஞ்சம் அவங்களுக்கு சிதறிச்சுன்னு வச்சிங்களேன், அதனால் என்ன ஆகும், அந்த உயிரிழப்புங்கிறது அங்கே கண்டிப்பாக ஏற்படும், ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும், உயிரிழப்புங்கிறத விட ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும், கண்டிப்பாக ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும். ஏன்னா அவங்களுடைய ஏன் வந்து அவங்க கரெக்டாக அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? ஏன் வந்து அப்படி பண்ணுறாங்கன்னா அவங்களோட வேலையில் அவங்க கவனமாக இருப்பாங்க. ஸோ அந்த வேலை செய்கிறப்ப கவனம் வேறு எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னாகும், அங்கே பாதிப்பு ஏற்படும். அதே தான் இங்கேவும், ஓகே, நீங்கள் படிப்பில் கவனம் இல்லைன்னா என்ன நடக்கும், பாதிப்பு ஏற்படும். என்னங்க சார் பாதிப்பு ஏற்படும், கண்டிப்பாக. என்னன்னா நான் சொன்ன அந்த 3 கேட்டகரிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 3 கேட்டகரி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஓகேவா? ஸோ அந்த 3 கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக பாதிப்பு ஏற்படும், பட் உங்களுக்கு பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக ஏற்படாது, அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஏற்படும். என்னங்க சார் கொஞ்சம் கொஞ்சமானா, ஆமாம், இந்த வருஷம் எக்ஸாம் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு வச்சிங்களேன், என்ன பண்ணுவீங்க, அதை நினச்சி வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு என்ன பண்ணுவீங்க, நொந்து அப்படியே சாப்பிடாமல் கொள்ளாமல் இதையே நினச்சிட்டு இருப்பீங்க, வெக்ஸ் ஆகிடுவீங்க, லைஃபே வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து போர் அடிக்க, போருங்கிறத விட ரொம்ப வந்து வெக்ஸ் ஆகிடுவீங்க, லைஃபே அடடா போடா என்னடா லைஃப் அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுவீங்க, ஓகேங்களா? ஸோ அந்த பாதிப்புங்கிறது உடனே இந்த பார்த்தீங்கன்னா உயிர் போச்சா, ஒரு 5 நிமிஷத்தில் உயிர் போயிடும் அவ்வளோதான், ஆனால் நீங்கள் அனுபவிக்க போகிற அந்த இது வந்து பார்த்தோன்னா ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அழிக்கும், ஓகேங்களா? ஸோ எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்ல, கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிங்க அவ்வளோதான், அந்த கவனம் சிதறவே கூடாதுங்கிறேன் நான், ஓகேங்களா? சிதறச்சுன்னா அதுக்கான பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிட்டே இருப்பீங்க, அடுத்த எக்ஸாம் வர வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டே இருப்பீங்க, அப்போ அடுத்த எக்ஸாம் வர வரைக்கும் ஏன் ஃபீல் பண்ணிட்டுருப்பீங்க, ஐயோ கிடைச்ச வாய்ப்பு விட்டுட்டுனே, 2019 அத்தனை எக்ஸாம் வந்துச்சு, நம்ம முன்னாடியே வந்து அதுக்கான டைம்லாம் இருந்துச்சு, நம்ம படிக்காமல் போயிட்டோமே, இப்போ புது புக்கெலாம் மாறிடுச்சு. ஸோ அந்த பயம் வந்து உங்களுக்கு அதிகமாக போயிடும், அந்த பயங்க விட வாய்ப்பை விட்டுட்டுமேன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ படிக்கும் போது உட்காரும் போது நமக்கு அந்த நாள் ஞாபகம் வரணும், ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் இந்த வருஷம் விட்டுட்டோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் திங்க் பண்ணிங்க, ஓகேங்களா? அது வந்து இப்போ உங்களுக்கு புரியாது, நான் படிச்சுக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் யோசிக்க தோணும், பட் அந்த பின்னாடி வந்து அதோட பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படும் போது தான் ஸோ விட்டுட்டோமேன்னு ஃபீல் பண்ணுவீங்க, ஓகேங்களா? அது வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வருத்தமடைய செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ளே இருக்கிற கான்ஃபிடண்ட்டை வந்து குறைக்க செஞ்சிடும், சரிங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சார் பயம்தான் உங்களுக்கு, என்னென்னா பயம் அந்த பதட்டம் தான், ஓகேங்களா? எதையாவது திங்க் பண்ணிட்டே இருப்பீங்க, ஓகேங்களா சார், ஐயோ சிலபஸ் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ படிக்கணுமே, இவ்வளோ பேர் காம்படிஷன் இருக்காங்களே, நம்ம எப்படி போட்டி போட முடியும், சூப்பராக படிக்கிறவங்களாம் இருக்காங்களே, 180 மார்க்கு 170 மார்க்கில் அழகாக எடுக்கிறவங்களாம் இருக்காங்களே, நாம் எப்படி போட்டி போட முடியும், நம்ம இப்போ தானே படிக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, ஓகேங்களா? நீங்கள் இந்த எக்ஸாம் உட்காந்து படிங்க, நீங்கள் பாஸ், அவ்வளோதான், என்னை பொறுத்தவரை அதான் சொல்லுவேன், நீங்கள் உட்காந்து இந்த எக்ஸாம் படிச்சிங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணிடலாம், ஓகேங்களா? வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா புது புக்கு படிக்கணுமா, புது புக்கு படிக்கணுமா, எக்ஸாமுக்குள்ளே போகிற வரைக்கும் இதே கொஸ்டின் தான் கேட்டுருப்பீங்களே தவிர, அதுக்காக நம்ம எதாவது ஸ்டெப் எடுத்தோமா கேட்டால் ஒன்றுமே கிடையாது. சரி, நம்ம பழைய புக்கை படித்து
படிச்சுட்டு புது புக்கு நம்ம பற்றி பேசலாம் அப்படின்னு பார்த்தா அதை பண்ண மாட்டீங்க. ஆனால் அந்த கொஸ்டின் கேட்டே இருப்பீங்க, சார் புது புக்கு படிக்கணுமா, புது புக்லேருந்து கொஸ்டின் வந்துருமா. ஃபஸ்ட்டு பழைய புக்கை முடிங்க, ஓகேவா? அதை நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு பழைய புக்கை முடிச்சிருங்க. என்னென்ன டாப்பிக்லாம் இருக்குதோ ஃபஸ்ட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற டாபிக் யோசிங்க. நீங்கள் எது சார் எல்லாமே முடிச்சுட்டேன், இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கும் போது தான் நீங்கள் அந்த பற்றி அந்த கொஸ்டினே நீங்கள் எதுவும் எதிர்பார்க்கணும், ஓகேங்களா? அது இல்லாமல் நீங்கள் கடைசி வரை கேள்வி கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னு உங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். புது புக்கு படிக்கணும், என்னென்ன பாடம் படிக்கணும்னு சொல்யூஷன் கிடைக்கும். ஆனால் அப்போ என்ன பண்ணுவீங்க, பழைய புக்கு உட்காந்து படிக்கிறதுக்கு டைம் இருக்காது, புரியுதுங்களா? அப்போ என்னென்னா, நீங்கள் ஒரு கேள்வி தேடுறீங்க, ஒரு கேள்விக்கான ஆன்சர் தேடுறீங்க அப்படின்னா, அந்த கேள்விக்கான ஆன்சர் தேடுறதுக்கு முன்னாடி இன்னொரு கொஸ்டின் இருக்குது, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்ககிட்ட இருக்குது. அதாவது பழைய புக்கில் இந்த பாடம்லாம் படிக்கணும்னு ஆல்ரெடி ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்குது. அப்போ அதை ஃபஸ்ட்டு முடிங்க, முடிச்சதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் வரும். அப்போ நீங்கள் வந்து ரெண்டாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் கேள்வியே கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஆன்சர் கிடைக்கிறப்ப உங்களுக்கு டைம் இருக்காது, ஓகேங்களா? அந்த ஆன்சர்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பழைய புக்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு என்னென்ன பாடலாம் படிக்கணுமோ, பழைய புக்கு தமிழ் இருக்குது, ஜிகே இருக்குது, எல்லாம் ஃபஸ்ட்டு முடிங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நியூ புக்கை பற்றி நீங்கள் வந்து திங்க் பண்ணலாம். அப்போ வந்து நீங்கள் யார்ட்டுமே கேட்க மாட்டீங்க, படிக்கணுமா, புது புக்கு படிக்கணுமா, படிக்கூடாதுன்னு கேட்கவே மாட்டீங்க. ஏன்னா அந்த பழைய புக்கோட கண்டென்ட் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றும், புது புக்கு படிக்கிறது உங்களை மெரிட்டில் கொண்டு போய் உட்காரக்கும், அவ்வளோதான், வேறு ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கிடையாது, ஓகேங்களா? ஸோ கேள்வி கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இப்போவும் சொல்கிறேன், இப்போ பாருங்கள் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம், இந்த வீடியோக்கிலே கமெண்ட் கேட்பீங்க கண்டிப்பாக, சார் புது புக்கெலாம் படிக்கணுமா, புது புக்கெலாம் படிக்கணுமா. ஸோ படிக்கணுமா, என்னென்ன டாபிக் படிக்கணும்னு கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் பழைய புக்கில் இருக்கிற கண்டென்ட் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நியூ புக்குக்கு வாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் மாறிடுச்சுன்னா என்னங்க சார் பண்ணுறது, சிலபஸ் மாறினா மாறிட்டு போதுப்பா. சிலபஸ் மாறினாலும் நீ வந்து என்ன பண்ணணும், புது பழைய புக்கில் படித்து தான் ஆகணும், ஓகேங்களா? லாஸ்ட் டைம் சமச்சீர் கல்வி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய புக்கில் பழைய எடிஷன்ல இருந்து சமச்சீர் கல்வி புக் வந்ததுக்கப்புறம் சிலபஸ் வந்து ரிவர்ஸ்டு சிலபஸ் மாற்றினாங்க. அப்படி ரிவர்ஸ் சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய புக்கில் இருந்தால் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் வந்துச்சு, உடனே புது புக்கு அவங்க வந்து வந்துடல, ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ பழைய புக்கு இருக்கிற கண்டென்ட் தான் இப்போ இந்த வரப்போகிற குரூப் 2 நானிட்ருக்கு உங்களை காப்பாற்ற போகுது, குரூப் 4 இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை காப்பாற்ற போகுது, ஓகேங்களா? சப்போஸ் சிலபஸே சேஞ்ச் ஆனாலுமே, ஓகேங்களா, சிலபஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு, நான் ஃபுல்லாக புது புக்கே படிச்சுட்டு போகிறேன்னா கண்டிப்பாக உங்களை பாஸ் பண்ண முடியாது, பழைய புக்கோட கண்டென்ட் மட்டும் தான் உங்களை பாஸ் பண்ண வைக்க முடியும், ஓகேங்களா? ஸோ அதனால் பழைய புக்கை ஃபஸ்ட்டு முடிங்க, வேறு எதுவுமே திங்க் பண்ணாதீங்க. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு ஒரு ஏப்ரல் மாதம் முடிவு வரைக்கும் பழைய புக்கு மட்டுமே படிங்க, புது புக்குக்கே போகாதீங்க. அதுக்கப்புறம் 4 மாதம் இருக்குது, அப்போ நீங்கள் புது புக்கு உட்காந்து நீங்கள் படிச்சிக்கலாம், ஓகேங்களா? ஸோ கவனம் செதறிச்சு இங்கேயோ போயிட்டு டாபிக் வந்துட்டோம். ஸோ என்னென்னா கவனம் செதறாமல் படித்தா என்ன நடக்கும் அப்படின்னா உங்களோட வருத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்ச்சல் மாதிரி ஆகிடும், ஓகேங்களா? அதுக்கான வழியை கொடுக்காதீங்க, ஓகேங்களா? நம்ம உட்காந்து யோசிக்கிற என்ன யோசிப்பீங்க, இதை பற்றி தான் யோசிப்பீங்க. அப்போ அதுக்கான சொல்யூஷன் டக்குன்னு கண்டுபிடிச்சிருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்ன படிக்கணும், ஏது படிக்கணுமா, ஓகே பழைய புக்கு இதெல்லாம் முடிச்சலாம், ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிக்கலாம், முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க. யார் எது சொன்னாலும் ஃபஸ்ட்டு காது கொடுத்து கேட்காதீங்க, நெகட்டிவ் கமெண்ட் வருதா காது கொடுத்து கேட்காதீங்க. உங்களோட கவனம் இதில் மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுலையுமே போகக்கூடாது, ஓகேவா? ஏதாவது வந்து திங்க் பண்ணிட்டே இருக்கக்கூடாது, எனி டைம் திங்க் பண்ணிட்டே கூடாது. நம்ம ஒரு பாடம் உட்காந்து படிக்கணும்னா அந்த பாடத்தில் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு திங்க் பண்ணுங்கள், உட்காந்து சமைக்கிறப்ப திங்க் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள். பட் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, உட்காந்து படிக்கிறப்ப அதை உட்காந்து திங்க் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அப்போ படிக்கிற டைம் வந்து டோட்டலாக வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம், பின்னாடி அந்த டைம் உங்களுக்கு கிடைக்காது, ஓகேவா? எக்ஸாமுக்குள்ளே போகிற வரைக்கும் நோட்டை தூக்கிட்டே போவீங்க, ஓகேங்களா? ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் என்னாகும், நீங்கள் ஆல்ரெடி படித்த டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வந்திருக்கு, மிஸ் பண்ணியிருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ கவனம் சிதறாமல் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கங்கள் என்னால் சரியாக அதாவது முழுசாக என்னால் கொடுக்க யாராலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா மனசு ஒரு நிலை வச்சு படிக்கிறதுங்கிறது அவ்வளோ சிரமம் தான். பட் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு உங்கள் மனசில் இருந்துச்சு, உங்கள் மைண்டுக்கு ஏறிச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க, கவனம் சிதறாமல் தான் படிப்பீங்க, ஓகேங்களா? ஸோ 2019 உங்களுக்கான வாய்ப்பு, அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். என்னென்னா உங்களோட வெற்றி தள்ளி போகிறது இல்லாமல் உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடண்ட்டை குறைச்சிரும். ஸோ கிடைச்ச வாய்ப்பை கிடைக்கிற சான்ஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க, அதை முழுசாக உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு பண்ணுங்கள். அது நெகட்டிவாக வருதோ ரிசல்ட் பாசிட்டிவ் வருதோ நெகட்டிவ் வருதோ அதெல்லாம் தூக்கி போடுங்க, உங்களோட வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க, கவனமாக செய்யுங்க, கண்டிப்பாக அதுக்குண்டான சொல்யூஷன் 1 டபுள் மடங்கு வரும், ஓகேங்களா? சொல்ல நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இது கிருஷ்ணா பாகரன், கிருஷ்ணன், தேங்க்யூ.